எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் இன்னைக்கு அகஸ்தியாகுடியில பார்க்க போறது ஒரு சூப்பரான புளிசாதம் தாங்க. புளிசாதத்துக்கு நம்ம இப்ப புளியெல்லாம் காய்ச்சாம ஒரே ஒரு ஒன் பாட்டில் ரெசிபியா செய்ய போறோம். குக்கர்லயே தாளிச்சு வைக்கிறோம் ஸ்ட்ரைட்டா. இப்ப அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்திரலாம். மிளகா வந்து ஒரு 10 மிளகா குத்தி வச்சுக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், வெந்தயம் வந்து நல்லா பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மிளகா வந்து நம்ம வறுத்து அரைக்க போறோம். அதனால இது கிள்ளுனது இல்லாம தனியா எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த மிளகா தூளோ வேற எந்த தூளும் நம்ம சேர்க்க போறது இல்ல. வேணும்னா நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்க போறோம். அதுக்காக இந்த மிளகா தூள் எடுத்து நம்ம பொடி பண்ணி போட்டுக்கலாம். பெருங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ பெருசு எடுத்து வச்சிருக்கேன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து ஒரு படி சாப்பாடு செய்ய போகிறோம். அதுக்கான அளவு தான் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிறது. புளி வந்து நல்லா இவ்வளோ பெரிய செய்ய போகிறேன். இதை புளி கரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு என்ன, இப்போ இது எப்படி செய்யணும் பார்க்கலாம். இப்போ பாருங்க, புளியை நல்லா கரைச்சி நான் இன்றைக்கி ஒரு படி சாப்பாடு வச்சுருக்கீங்களா, அதனால் ஒரு படி சாப்பாடு ரெண்டரை படி தண்ணி ஊற்றி அளந்து எடுத்து வச்சாச்சு. அந்த புளி கரைச்சல்லையே நான் தண்ணி ஊற்றி அளந்து வச்சுருக்கேன். முதல்ல வடச்சட்டியில் எண்ணெய் இல்லாமல் நம்ம எடுத்து வச்சு வெந்தயத்தை நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சமாக வறுத்துக்கங்க. வெந்தயம் கரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டம் மாதிரி போயிடும், நல்லா இருக்காது. பாருங்க, நம்ம நல்லா வெந்தயம் எடுத்துட்டோங்க. நம்ம எந்த குக்கரில் இப்போ நம்ம சாப்பாடு தாளிக்க போகிறோமோ அந்த குக்கரில் ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் முதல்ல ஊற்றிடுங்க. ஊற்றி நம்ம எடுத்து வச்ச பெருங்காயத்தை இதில் போட்டு நல்லா பொரிஞ்சு பொரியல் அளவுக்கு விட்டு எடுத்துக்கலாம். இது இந்த பெருங்காயத்தை வந்து எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம பொடி பண்ணிட்டு போகிறோம். வெந்தயம் மிளகாய் அந்த பொடி இதில் சேர்த்திடலாம்.
தேவையில்லை, இது சாப்பாடு பொருந்தது நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம குயிக்காக செய்யக்கூடிய அதே சமயம் ரொம்ப டேஸ்டான புளிசாதம் ஒன் பாட் ரெசிபியாக ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நாங்கள் இது வெளியூர் கொண்டு போகிறனால இதில் நடக்கலையும் பூண்டும் சேர்க்கலைங்க. இதே நீங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம எண்ணெயில் தாளிச்சுட்டு பார்த்தீங்களா, கருவேப்பிலையும் மிளகாயும் அந்த டைமில் நீங்கள் பூண்டும் வறுத்த நடுக்கலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம எங்கேயாவது வெளியூர் கிளம்பணும், டக்குனு நம்ம செஞ்சு கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம குயிக்காக இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போய்க்கலாங்க. அவசரத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம அகஸ்தியா குயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்